மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட வெப்சைட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கானது, அதாவது ஆடன்டம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட பேரை வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போது புதுசாக ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யார் யாரோட நேம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இவ்வளோ நாள் கழித்து ஏன் இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியலை. நிறைய பிள்ளைங்க வந்து பேர் வரலன்னு இன்னைக்கு இப்போதைக்கு வேறு பக்கம் வந்து மூவ் ஆகிருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணதில் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட செகண்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும். செகண்ட் ரவுண்ட் நடக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்கல அப்படின்னாலும், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டு நடக்கும். அதுக்கான ஒரு அறிகுறி தான் வந்து இப்போ இந்த ஆடண்டம் ரேங்க் லிஸ்ட் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணது. ஸோ இந்த கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் குறித்த அப்டேட் வந்தவுடனே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ரவுண்டு 3 கவுன்சிலிங்கும் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான அப்டேட்டுமே நம்ம சீக்கிரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ரவுண்டு 2 சீட் கிடைச்ச பிள்ளைங்க வந்து நாளைக்கு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ மறக்காமல் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோட பேராவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆடண்டம் ரேங்க் லிஸ்ட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சீக்கிரமாக கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.